டிஜே பிளாக் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் குக்குவித் கோமாலியை பற்றியும் பிரியங்கா அவர்களோட கேரக்டர் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குக்குவித் கோமாலி சீசன் ஃபைவ்ல யாருமே எதிர்பார்க்காத விதமாக மிகப்பெரிய ஒரு கிளாஷ் போயிருந்துச்சு அதுவும் குறிப்பாக ஆங்கரிங்காக இந்த ஒரு கிளாஸ் போயிருந்துச்சு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஏராளமான நபர்கள் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு நேரத்தில் டிஜே பிளாக் அவர்கள் அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வழக்கமாக கடந்த அஞ்சு சீசனுக்கும் நான் நான் தான் வந்து டிஜே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் எல்லா இடங்கள்லையுமே நான் ஏகப்பட்ட கவுண்டர் போட்டிருக்கேன் எல்லாரும் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்குவாங்க இந்த சீசனில் வந்திருந்த மணிமேகலை அவர்களுமே ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஒரு சில இடங்களை தவிர அந்த ஒரு சில இடமுமே எது அப்படின்னா அவங்க ஆங்கரிங் பண்றப்ப நான் வந்து ஏதாவது கவுண்ட்ரு போட்டேன் அப்படின்னா பிரேக்கில் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க எங்க பாரு டிஜே நீ வந்து எப்போ வேணால் கவுண்ட்ரு போடு ஆனால் ஆங்கரிங் பண்றப்ப கவுண்டர் போடாத ஏன்னா அது என்னோட ஜாப் நான் தனியாக பேசுகிறப்ப அந்த மாதிரி போடுற இல்லை நான் குக்கூட போய் ஏதாவது பண்ணிட்டு இருக்கப்பையோ கோமாளி கூட பண்ணிக்கிட்டு இருக்கப்பயோ நீ போடுறேன்னா அது வேறு ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது கவுண்டர் கவுண்ட்ரு போடுற அப்படின்னா அது டோட்டலி வேறப்பா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பிரியங்காக்காக அவரோட ஷோவில் அவங்க ஆங்கரிங் பண்ணுறப்பலாம் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது அண்ட் எதையுமே அவங்க தப்பாக வந்து சொன்னது கிடையாது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க எல்லாேருமே அதே மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான் அவங்க சொன்னதுக்கப்புறம் நானும் அந்த மாதிரி போடுறது கிடையாது இதுதான் மெயின் மேட்டர் அவங்க ஆங்கரிங்கை அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுறப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அங்கே நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அவங்க ஆங்கரிங் பண்ணுறப்ப அவங்க வந்து பிரியங்கா அவர்களை எதாவது இன்ட்ரோ பண்ண போய் அது அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷாக மாறிடுச்சு மற்றபடி அவங்களுக்குள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையுமே கிடையாது பிரியங்காக்கா வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவான ஆள் அவங்க ஆங்கரிங் பண்ணும்போது நம்ம கவுண்டர் போட்டாலும் சரி அவங்கள கலாய்ச்சாலும் சரி என்ன நடந்தாலுமே அவங்க ஸ்பான்டேனியஸாக ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ஒரு ஷோவை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க அது அவங்களோட ஒரு டைப் சிலது வந்துட்டு அவங்க ஒர்க்காக கண்ணும் கருத்துமாக பார்ப்பாங்க அது மணிமேகலேக்காவோட டைப் பிரியங்கா அவர்கள் அவங்கள மாதிரியே எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக மாறிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும் அவங்களுக்கு கண்ணும் கருத்துமாக ஒர்க் பண்ணுறது அந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் வருது அப்படிங்கிறது இருக்கு அண்ட் இந்த ஒரு விஷயங்கள் தான் அங்கே நடந்திருந்தது இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு விஷயத்தை பேசி சார்ட் அவுட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்புறேன் அண்ட் இந்த அடுத்தடுத்த சீசனில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் குக் வித் கோமாலி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபன்ஃபீல்டான ஷோ யார் வேணா என்ன வேணா பேசலாம் ரொம்பவே ஜாலியாக சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிற இடம் அங்கே இந்த மாதிரியான ஒரு வெஞ்சன் சொல்கிறது அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் எது எப்படியோ பிரியங்கா அவர்கள் விளாட்டாக பேச போய் அது மிகப்பெரிய விபரீதத்தில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி டிஜே பிளாக் அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் மணிமேகலையும் கொஞ்சம் ஷட்டிலா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இப்போயுமே யார் மேலே கரெக்டான தப்பு இருக்கு அப்படிங்கறத இவரும் சரியா பேசல எது எப்படியும் இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காம இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இதுவரைக்கும் கரெக்ட் நேர்ட் டீவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க